இளையர்களம் இனிதா சூடு பிடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு விடுதலை, ரெண்டு நபர்கள் வந்து விடுதலை ஆயிருக்காங்க, ஜாமீனில் விடுதலை ஆயிருக்காங்க. ஒருத்தர் சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நேற்று வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ரெண்டாவது குண்டாஸ் போட்டுட்டாங்க, அது உச்ச நீதிமன்றத்தில் வந்து விசாரணையில் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் செய்தி. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது வந்து உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு வாங்கி விட்டு அந்த குண்டாஸையும் வந்து ரத்து செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம், இந்த வழக்கில் என்னடா நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழக அரசே வந்து நாங்கள் போட்ட குண்டாஸை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட இந்த குண்டாசை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் மறுபரிசீலனாம் பண்ணலீங்க, இந்த குண்டாசை நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த குண்டாசை வாங்கிக்கிட்டாங்களாமா. ஸோ இதன் அடிப்படையில் வந்து உச்ச நீதிமன்றம் சவுக்கு சங்கர் அவர்களை நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்டுருக்கு. அவர் மீது எந்த வழக்கு இருந்தாலும் வேறு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் எந்த ஒரு பிணையும் தேவையில்லை அப்படின்னா உடனே வந்து ஒரு விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சவுக்கு சங்கர் அவர்களை விடுதலை செய்திருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தி. இவர் விடுதலையான உடனே என்னடா ஸ்டாண்ட் எடுப்பார், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. ஒரு 3 இடத்துல வந்து எலும்புலாம் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, மன ரீதியாக துன்படுத்தியிருக்காங்க. காலையில் கோயம்புத்தூர்னா சாயந்தரம் வந்து சென்னை, நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவரை வந்து அலக்கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் எந்த அளவுக்கு வந்து அவரை டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுகிறது. ஸோ இந்த நிலையில் சவுக்கு சங்கர் வெளியே வந்த உடனே என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனா சவுக்கு சங்கர் கம் பேக் யா வாத்தலைவா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இப்போ இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் வெளியே வந்த உடனே மதுரை ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே பிரஸ் மீட் ஒன்னு கொடுக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல நீதிமன்றங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது கூட வந்து அவருடைய வழக்கறிஞருக்கும் நன்றியை தெரிவிச்சு விட்டு அடுத்து உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சு விட்டார், எப்பா முதலமைச்சர் இவரெல்லாம் வந்து ஒரு பொன்சாய் மரம் போலப்பா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. பொன்சாய் மரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருந்தாலும் கூட அந்த ஆலமரத்தை ஒரு அழகுக்காக வந்து வீட்டில் 1 அடியோ 2 அடியோ வந்து அந்த பொன்சாய் மரம் அப்படின்றது வளரும். ஆனால் அதுவும் ஆலமரம் தான், அது வந்து அழகுக்காக வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மரம். அப்படிப்பட்டவர் தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின். இவரெல்லாம் வந்து எந்த விமர்சனத்தை தாங்க போறாரு, இவருக்கு விமர்சனத்தை தாங்கக்கூடிய பழக்கமே இல்லை, அப்பாவுடைய நிலையில இருந்து வந்தவருங்க இவருக்கு, என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக வெளியே வந்த உடனே முதலமைச்சரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் அப்படின்றவர் இவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, இந்த வாரிசு வேலைலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கருணை அடிப்படையில் வேலைலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல தான் வந்து திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, முதலமைச்சராகவும் அப்படி தான் இருக்காரு அப்படின்னு என்ன சொல்றது, ஒரே போடா வந்து திமுகவையும் ஸ்டாலினையும் வந்து ஒரே போடா போட்டிருக்காப்புல சவுக்கு சங்கர் அவர்கள். வெளியே வந்த உடனே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. திமுகவிற்கு இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வயிற்ற புளியை கரைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் மீடியா அப்படின்றது என்ன நடக்கும், சவுக்கு மீடியா வந்து மறுபடியும் வந்து வீடியோ போடுவாங்களா, அந்த மீடியாவுடைய நிலைமை என்ன, இவருடைய முதலீடு எப்படி இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீ திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது, திமுகவுக்கு ஆதரவா பேசினா இப்பயே வந்து நான் உங்களை விடுதலை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு நான் வந்து பொய்யும் பேசணும், உங்களுக்கு ஆதரவா பேசணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இப்ப பொறுத்த வரைக்கும் சவுக்கு மீடியா வந்து சீல் செய்யப்பட்டிருக்கு, சீல் வைக்கப்பட்டிருக்காமா, அது கூட வந்து அது கூட ரிலேட்டடான எல்லா அக்கௌண்டையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அம்மா சவுக்கு சங்கருடைய அம்மாவுடைய பென்ஷன் முதற்கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தாங்க. வெளியே வந்திருக்காரு அப்படின்றது ஒரு செய்திங்க. இனிமேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் சூடுவே பிடி
குடிக்க போது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு, இந்த பக்கம் சவுக்கு சங்கர் வெளியே வந்துட்டாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒப்பந்தம் கிளம்புறது நான் சதீஷ் பே.